ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸோட சொர்க்கம்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிருங்க. அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. வாங்க லேட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டாய் தெரியும் நினைக்கிறேன், கிஃப்ட் பாக்ஸ். இன்றைக்கி இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லாருமே கண்டிப்பாக சின்ன வயசில் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருப்போம். அதே நேரத்தில் அதை வாங்கி உனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்போம். அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. வாங்க அதுக்கு பொறுமல இல்லையா, அக்கட்டாவது என்ன இருக்கும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரிங் வச்சிருப்பாங்க, பிளாஸ்டிக் ரிங்கு, ரெண்டு சாக்லேட் வச்சிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் வச்சு இல்லை என்ன இருக்கு பார்ப்போம். ஹட்டோரி, ஹட்டோரி தெரியுறாப்லையா, ஹட்டோரி. ஓகே உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். சவுண்டு கேட்குது என்ன என்ன, அடா பாவிகளா, ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க, அடா பாவிகளா. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹட்டோரி குளிக்கிற மாதிரி ஒரு சின்ன வாளி கொடுத்துருக்கானுங்க, மோந்து குளிக்கிற மாதிரி. அதுக்குள்ளே இன்னொரு ஒரே மிட்டாய் கிடந்துச்சு, ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி. இதுவும் நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க, தெரியுதா, ஜெம்ஸ் மிட்டாய். நமக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மோதிரம் வந்திருக்கும். ஜெம் வாலி அண்டு ஜெம்ஸ் மிட்டாய் தான் நமக்கு வந்தது. ஓகே இப்போ ரெண்டாவது என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா என்ன தெரியுதா, கடல் பாசி. உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம், நைட்டு போட்டு வச்சோன்னு சொன்னால் அதில் மார்னிங் எழுந்து பார்த்தோம்னா எல்லாமே பெருசு பெருசாக நல்லா சூப்பராக இருக்கும். அதில் ஒன்று வெளியில் எடுப்போமாப்பா. அதுதான் இல்லைங்க, நான் இப்போ தான் போட்டேன், கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன் மனுஷருங்க. ஆச்சு ஆ பார்ப்போம். ஏன்டா ஏன்டா, ஆ சரி 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 சரி, கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கு, அதனால் சின்னதாக தான் இருக்காப்புல. இந்தா தெரியுதா, இது இன்னும் நல்லா பெருசானா நல்லாயிருக்கும், பெருசானதை ஒன்று எடுக்கும். ஆ இது நல்லா வந்திருக்காப்புல. இந்தா தெரியுதா, எவ்வளோக்கெலாம் இதாக மாட்டேங்க, ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிங். ஓகே இதுவும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நிறையா பேருக்கு ஏமாத்திரம், என்னடா பெருசே ஆகலை, குட்டி உண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிருப்போம். ஓகே நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே விளாண்டுருப்போம், கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாருமே விளாண்டுருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து கிரிக்கெட் வச்சு விளாடுவோம். ஓகேவா, நம்ம கிரிக்கெட் தானே ஃபேவரேட்டாக இருக்குது. ஓகே கிரிக்கெட் வச்சு விளாடுவோம். இந்த நீ வச்சுக்கோ. ஓகே மேட்சஸ் எத்தனை மேட்சஸ்ப்பா, 22. எனக்கு 44, 44 நான் தான் வேணேன். திரும்பிடிக்கும் விக்கெட்ஸ் எவ்வளோ, எனக்கு 78 முடிஞ்சு. ஃபினிஷ்ட், காடை கொடு காடை கொடு காடை கொடு, ஏன் மாற்றி தான் கொடுத்தேன் அப்படி போய்ட்டு சொல்கிறேன். ஆ சரிப்பா நான் தான்ப்பா வேணேன். ஆ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ஏமாற்றிலான்ட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக நெக்ஸ்ட்டுக்கு போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ இருக்குது ஆனால் இந்த மாதிரி இது வந்து தொல்லை கொடுக்குறதுக்குமே இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருப்போம். பிபி பார்த்தினா தெரியும், கொஞ்சம் பயப்பட போகிறாங்க. வீட்டில் எப்படி தான் இந்த மாதிரி விசில் அடித்து தொல்லை பண்ண காலங்களும் உண்டு. இந்த மாதிரிலாம் யார் யார் தொல்லை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாரி. ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பேய் வரப்போகுது. பேயா அப்படின்னு பயப்பட வேணாம், பயப்பட மாட்டீங்க, அதனால சொல்கிறேன். இது எவ்வளோ பேர், நான் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க தெரியுதா. மண் ஃபுல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் வச்சுருக்கேன், மேக்னெட் விழுந்துடும் மண் தெரியுதா. அப்படியே நீங்கள் கொட்டினா கூட அது பாட்டுக்கு நிற்கும், கீழே விழுகாதுன்னு நம்பிக்கை இருக்கு, விழுந்துடாத. ஆத்தீரா எப்படியே வேறு லெவல் பண்ணுறோமா, இதே இதே நான் எடுத்துடுறேன், மேக்னெட் எடுத்துட்டேன். ரொம்ப ஆத்தீங்களா, உள்ள ஒன்றுமே இல்லை, முட்டி. இந்த மாதிரியான சயின்டிஃபிக்கெலாம் நம்ம வந்து 1900களே
இந்த மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் 1900s நம்மலாம் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாரோட வீட்லேயும் இந்த பால்ன்றது இருக்கும், கண்டிப்பான முறையில் இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, இந்த மாதிரி பால் இருக்கும் பார்த்தனா வீட்டில் போட்டு போட்டு விளாண்டுட்டுருப்போம். என்னோடய வீட்லேயும் ரொம்ப நாளாக இருந்துச்சு, இப்போ இல்லை, பக்கத்தில் வீட்டில் சின்ன பையன்ட்டை தான் பிடிக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பால்ஸ், குட்டி பால், ரப்பர் பால். ஓகே, இந்த இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணை, இது மோஸ்ட்லி வந்து இதில் நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால் 90s கிட்ஸ், இது இப்போ வந்து இது ரிங்கு ரிங்குன்னு தெரியுமா, குட்குறையா அந்த இதுக்குள்ளே இருந்தது. சேராது பயப்படாரா, ஒன்றும் இல்லை, இது அதுக்குள்ளே இருந்தது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த சோடா மூடி இருக்குது தெரியுமா, நம்ம கலர் பாட்டில் கண்ணாடி கலர் பாட்டில் வாங்குவோம்லாம், அந்த கலர் பாட்டிலோட மூடியை உடச்சி அதில் நடுவில் மட்டும் கரெக்டாக வந்து சின்னக்கடி இல்லாட்டினா குத்தூசி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நடுவில் மட்டும் ஓட்ட போட்டு அதில் கயிறை கட்டி அந்த சாட்டை இருக்குது தெரியுமா, பம்பரத்தோட சாட்டை, அதை வச்சு நம்ம வந்து பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கானுங்க, அது செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால் எப்படி சூப்பராக இருக்குல்லா, நல்லாயிருக்கு, ரியல் ஆடுறது. இந்த கேம் எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது, பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி கோழி குண்டு, எனக்கு இதுதான் கிடச்சிச்சு கோழி குண்டில், தெரியுதா நிறையா பேர் விளாண்டுருப்போம் கோழி குண்டு. இது எனக்கு குட்டி தான் கிடச்சிச்சு, இதில் வெரைட்டியாக ஒரு மூணு வெரைட்டி இருக்குன்னு காட்டேன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக இது ஃபுல்லாக ரப்பர் கிடையாது, ஃபுல்லாமே கல் தான், அந்த குண்டு மாதிரி தான் இருக்குது அந்த இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு வெரைட்டி க்ரீன் கலரில் இருக்குது, எப்படி சூப்பராக இல்லை, வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, இந்த இதுவும் சும்மா நம்ம அழகு பொருட்களுக்கு நம்ம வீட்டில் வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி வேறு லெவலில் இருக்குல்ல, மலையம் பண்ணோம் அப்படி ஏதோ வரல, நமக்கு வராது எதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச இது பேர் என்னடா, புளி மிட்டாய், இன்னும் இளந்த பழம் மிட்டாய் பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்போம், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்குல்ல, வாயில் வச்சு இழுக்கணும் போல தான் இருக்குது. நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், செம்மையாக இருக்கும். இது இந்த இது எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர்த்து பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அப்படி நான் கலெக்ட் பண்ண சில விஷயங்களோட வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். 1 ரூபி காயின்ஸ், 1 ரூபி தாள் பார்த்தீங்களா, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்த்துருப்போம் மோஸ்ட்லி எல்லாருமே. 1 ரூபி, இதில் 1 ரூபியில் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ஓகேவா, அப்படி எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். தெரியலை, யாரோ ஒருத்தர் சைன் போட்டிருக்காப்புல, 2000 அதெல்லாம் எதுவுமே போல, 1 ரூபின் தான் போட்டிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபாவில் பாதி தான் இருக்குது, சாரி முக்கால்வாசி தான் இருக்குது, இது மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, தெரியுதா 2 ரூபா, பாதி எங்கே போச்சுன்னு தெரியலை, பசிக்குதுன்னு சாப்பிட்டேன் போல தெரியலை எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபி, இது மோஸ்ட்லி நிறையா பேர் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது, ரீசெண்டாக கூட இருந்துச்சு. பட் ஆனால் இதே 20 வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரேராக இருக்குல்ல, இப்போயே நான் எடுத்து வச்சுருக்கேன் 10 ரூபி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொன்னால் சில காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நிறையா இருக்குது, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா, இது ஃபுல்லாமே காயின்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த 5 பைசான்றது மட்டும் நம்மகிட்ட இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பழைய காலத்து 10 பைசா ஓகேவா, அதுலேயே அதுக்கப்புறம் வந்து 10 பைசா, குட்டி 10 பைசா, ரெடிமேட் பிளர் அது அதே காலத்து 10 பைசா, சார் இது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 20 பைசா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 பைசா தெரியுதுன்னு நினைக்கிறேன், 20 பைசா. நெக்ஸ்ட்டு 25 பைசே, இதுலேயே அதுக்கப்புறம் புதுசாலாம் நிறையா வந்துச்சு, இது கொஞ்சம் பழசு, 25 பைசா, 1987, கொஞ்சம் இதுதான் பரவாயில்ல ஓகேவா, 25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 பைசை, இது வந்து 50 பைசா. இந்த 50 பைசாலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, புதுசாக வந்ததெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா செப்பு காசு, தெரியுதா இது வந்து சோழர் காலத்து காசு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ரொம்ப பத்திரப்படுத்தி ரொம்ப பாதுகாத்து வச்சுருந்தேன், தெரியுதா செப்பு காசு, இது வந்து சோழர் காலத்தோடது, எப்படி வேறு லெவலில்,
ஓகே 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 அவ்வளோதான் காய்ஸ். வெளிநாட்டு காசுலாம் நிறையா வச்சுருக்கேன், அதெல்லாம் தெரியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பார்ட் டூவாக வேணால் அதை தனி வீடியோ, அந்த காயின்ஸ் கலெக்ஷன் ஃபுல்லாத்தையுமே வந்து தனி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 90s கிட்ஸின் சொர்க்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இதை இல்லாமல் நம்ம தாண்டி கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். நம்முடைய ஸ்டேஜ் வந்து நம்ம ஏஜ் வந்து கடந்து வந்திருக்க மாட்டோம். இதுலேயே நிறைய கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து விஷுவலாக காட்டணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அதெல்லாம் பிடிக்குமா தெரியல. சரி ஓகே, அப்படி பண்ணுறதா இருந்தாலும் இந்த காவியம் மணிக்காவியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கபடி நம்ம ஏரியா கல்லி கிரிக்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய நினச்சாலும் விஷுவலாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் பண்ணுவோம் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் நான் வட்டவட்ட வீடியோ சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோஸ் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக அடுத்தடுத்த அப்டேட்டஸ் அதை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் தரேன். மிஸ்டர் யாசிங் போட்டாலே வந்துடும். ஓகே, அதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதில் வந்து நிறைய அப்டேட்டஸ் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி அதில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், ஐ ஆம் யாசிக். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், டாடா சொல்கிறேன். டாடா சொல், அவர் வேலையை தான் அவர் பார்ப்பார். பாய்.